வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் 3:30 நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்த்து 3வது மற்றும் ஃபைனல் T20 ஆட்டத்தை ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் கண்டிப்பாக நம்ம இந்திய அணிக்கு ஒரு சுலபமான ஆட்டமாக இருக்க போகிறதில்ல. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான கடினமான ஆட்டமாக தான் நம்ம இந்திய அணிக்கு இன்னைக்கு இந்த ஆட்டம் அமைய போகுது. அதனால் ஒரு வலுவான பிளேயிங் 11 ஸ்குவாடை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3 மாற்றங்களை பிளேயிங் 11 ஸ்குவாடில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர் கொண்டு வந்திருக்கிறதா தெரியுது. இதில் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா அவர் கூட ஓப்பனராக களம் இறங்கிக்கிட்டு இருந்த சிகர் தவான் கடந்த 2 ஆட்டத்திலையுமே ரொம்ப மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார். அதனால் இன்னைக்கு சிகர் தவான் அவருடைய இடத்துல மற்றொரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனான இஷான் கிஷன் அவர் இன்னைக்கு இந்திய அணியின் புதிய ஓப்பனராக களம் இறங்க இருக்கிறாரு. அடுத்து 3வது பிளேயருக்கான இடத்துல விராட் கோலி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக களம் இறங்கணும். ஆனால் நேற்று ஓல்டு ட்ரஃபோர்ட் மைதானத்தில் ப்ராக்டிஸ் செஷனில் விராட் கோலி முழுக்க முழுக்க அவர் ப்ராக்டிஸுகளை எடுத்துக்காம விராட் கோலி அவருடைய இடத்த பறிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிற சுரேஷ் ஐயர் அவருக்கு பேட்டிங் நுட்பங்களையும் டெக்னிக்குகளையும் ரொம்ப நேரம் விராட் கோலி சுரேஷ் ஐயருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதை வச்சு பார்க்குறப்போ இன்னைக்கு 3வது பிளேயராக சுரேஷ் ஐயர் அவர் விளையாட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அடுத்து 4வது பிளேயராக சூரியகுமார், 5வது பிளேயராக விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், 6வது பிளேயராக ஹர்திக் பாண்டியா, 7வது பிளேயராக ரவீந்திர ஜடேஜா, 8வது பிளேயராக கடந்த 2 ஆட்டத்திலையுமே மோசமாக பந்து வீசிக்கிட்டு வர பிரசித் கிருஷ்ணா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷர்துல் தாகூர் அவர் இன்னைக்கு விளையாட இருக்கிறாரு. அடுத்து 9வது பிளேயராக பும்ரா, 10வது பிளேயராக முகமது சமி, கடைசி 11வது பிளேயராக யுவேந்திர சஹல். ஆக மொத்தம் இந்த 3 மாற்றங்களோட இந்த பிளேயிங் 11 கொண்டு தான் இன்னைக்கு இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்த்து இந்த 3வது ஃபைனல் T20 ஆட்டத்தில் களம் இறங்க இருக்காங்க அப்படிங்கிற இந்த தகவல்கள் இப்போது தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் கோலி அவர் இன்னைக்கு விளையாடலைன்னா கண்டிப்பாக அவருடைய இடத்த சுரேஷ் ஐயருக்கு விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்லணும். இந்த நெருக்கடியில் இன்னைக்கு நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ட்ரோஃபியை வாங்குவாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.